உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். சன் டிவி சீரியலின் முழு எபிசோடுகளை இப்பொழுது இந்தியா மற்றும் வங்கதேசத்திற்கு வெளியே உள்ள பயனாளர்கள் சன் நெக்ஸ்ட் ஆப்பில் மட்டும் கண்டு மகிழலாம். இன்றே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உனக்கு அந்த எஸ்கேஆர் தெரியும்ல? என்ன முழிக்கிற? சின்ன வயசுல நான் அவங்க வீட்டுல தான் கூலிக்கு வளைஞ்சேன். அண்ணா, இந்த வெள்ள மண்ட பட்டு கிட்ட அப்படி சொன்னாலும் விளங்காது. அப்போ நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் இவங்க பின்னாடி ஒருத்தர் நின்னால அந்த ஆள் அப்படி சொல்லுங்க, அப்பதான் பட்டுக்கு கப்புன்னு பிடிக்கும். இந்தப்பா கதிரு, இதெல்லாம் சொல்றதை விட இன்னொரு விஷயம் சொன்னா பட்டுன்னு புரியும். என்ன? சாரு பாலாவோட புருஷன் எஸ்கேஆர் அப்படின்னு சொன்னா நல்லாவே புரியும். எப்படியோ தெரியுமில்ல அவனை? அப்பதா அவன் தான் முத முதல்ல அவமானம்னா என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்தவன். இன்னைக்கு அவன் தான் எனக்கு எதிரி அணிக்கிறான், தெரியுமில்ல? இதே கதையை ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கியப்பா. அவன் சோத்த தின்னுட்டு அவனையே எதிரியா நினைக்கிற, நீ கிரிமினலா இல்ல சோத்தையும் போட்டு உனக்கு தொழிலையும் கத்துக் கொடுத்த அவன் முட்டாளான்னு எனக்கு புரியல. நீ ஆசைப்பட்ட பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அவனை எதிரியா நினைக்கிறேல்ல? ஆசைப்படுறதுக்கும் ஒரு தராதரம் வேணும் குணசேகரா. அந்த பொண்ணோட படிப்பு என்ன, அவளோட டேலண்ட் எங்க, நீ எங்க, யோசிக்க வேண்டாமா? என்ன பெரிய படிப்பு? உலக மகா படிப்பை படிச்சாலா? எத்தனை படிச்சாலும் பொம்பளை தானே? அந்த பொண்ணு உங்ககிட்ட வசதி இல்லைங்கிறதுனால வேண்டாங்கல, உன் குணம் தெரிஞ்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மறுத்திருக்கா. அதுக்கு மேல அவன் மனசுல எஸ்கேஆர் மேல ஒரு அன்பும் இருந்திருக்கு, அதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதுல என்ன இருக்கு தப்பு? ஒரு பொண்ணு நோ சொல்றதுக்கு அவளுக்கு சகலவித உரிமையும் இருக்கு. அத இந்த வீட்டு ஆம்பளைங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அது புரியாம மனசுல வன்மத்தை வளர்த்துக்கிட்டா வாழ முடியாதுப்பா. வைத்தறிச்சல் பட்டே போய் சேர வேண்டியதுதான். தோசை பிரமாதம், கிரேவி அதை விட பிரமாதம். நம்ம வீட்டு அடுப்படிக்கு இது புதுசு. தேங்க்யூ. எப்பா நாளை காலையில கிளம்பணும், எல்லாரும் ரெடியா இருங்க. என்ன என்னடி வேடிக்கை பார்த்தது போதும், நாங்களும் சாப்பிடணும் இல்ல, எடுத்தாங்க. என்னப்பா கிழவி இம்புட்டு பேசிட்டு போகுது? பேசட்டுமா, நல்லா பேசட்டும், மூட போற வாயில்ல ஆசை தீர பேசட்டும். அம்மா எவ்வளவு பேசினாலும் போகி வரைக்குத்தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. பழைய எண்ணெய் கழிதலும் புதிய எண்ணெய் புகுதலும்னு பழசெல்லாம் கூட்டி எள்ளி குப்பையில் போட்டு சோளம் வந்த ஆற்றுல ஒரு குழியில் போட்டு நிம்மதியாக வந்து சேருவோம் வீட்டுக்கு, சரியா? சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். நாளைக்கு நேரம் எங்க எப்படி இருப்போன்னு கனவு கண்டுக்கிறீங்க? எஸ், கனவு மெய்ப்பட வேண்டும். அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க பாப்போம். அவர் கன்ஃபார்ம்னா திங்கறத பத்தி எதுவும் சொல்லல. நீ எது சொல்ற? என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்களா?
கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது, மறந்துட்டீங்களா? இன்சல்ட் பண்றதுனா நமக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயம்ன்றது மறந்து பேசிட்டு இருக்கீங்க. சரி, அதை விடுங்க. அப்துல் கலாம் என்ன சொல்லிருக்காருன்னா, கனவு காணுங்கள் அது நிஜமாகும்னு சொல்லிருக்காரு. கரெக்டா? அவர் எதுக்கு சொன்னாரு? இவ எதுக்குள்ள கொண்டு வந்து அதை ஜாயிண்ட் போட்டுக்கிருக்கா பாருங்க. அக்கா, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதானே? ஜனனி, நானே உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் மோடையெல்லாம் கிளீன் பண்ணனா கை சரியா கழுவல. அதனால தமிழ் மரபு படி உனக்கு கோடான கோடி நன்றி ஜனனி. ஏய், எதுக்கடி இம்பட் பில்டப்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீ கொடுத்த கடாய் பன்னீருக்கு சூப்பரா இருந்துச்சு, நான் நல்லா ரசிச்சு சாப்பிட்டேன். ரெண்டாவது தேங்க்ஸ், நீ வந்து பிளான் பண்ணி எங்களை அப்பதான் ஊருக்கு கூட்டிட்டு போறல, அதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ஆனா ரெண்டாவது நன்றி எனக்கு வேண்டாம். ஏன்? ஏன்னா உங்களை கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணது அப்பதாதான். அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எத்தனை நாளைக்கு தான் நீங்க இந்த சமையல் கட்டிலேயே வேலை செய்ய போறீங்க? ஒரு சேஞ்சுக்கு ஜாலியா வேலை செஞ்சா எப்படி இருக்கும்னு பாக்கலாமே. ஆமா, வேலைக்கு வேலையாச்சு, நம்மளும் ஜாலியா இருந்துபிட்டு வந்துடணும். ஒரே கல்லுல 2 மாங்காய். இவங்க கல் அடிச்சு மொத்த மரத்தையும் சாச்சு போடுவாங்கடி, எனக்கு பயந்து வருது. என்ன நாளைக்கு காலையில எந்திரிச்சு என்னென்ன கூத்து பண்ணுவாங்கன்னு பாரு. நேரா சொன்ன அப்பத்த பேசும்னு நாளைக்கு இந்த காப்பியில புடிச்சு எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து வைப்பாங்க. எனக்கு என்னவோ நாளைக்கு அவங்க நம்மள விடமாட்டாங்கன்னே தோணிக்கிருக்கு. பாருவேன். அம்மா, என்ன? 3 டிரஸ் எடுத்து வச்சிருக்கேன், போதுமாமா? சாரிக்கா, ஏண்டி உங்க பெரியப்பன மாதிரியே கஞ்சமா இருக்க? இவங்கெல்லாம் விசேஷம் வெளில கூட்டு போறதே பெரிய விஷயம், அதுவும் தங்க வேற போறோம். ஒரு 10 டிரெஸ்ஸா எடுத்துக்க, அதுக்கு மேட்சிங்கா காதுக்கு கழுத்துக்கு கைக்குன்னு எடுத்து வை. ஒரே டிரெஸ்ஸா போட்டுட்டு பங்குற மாதிரி சுத்தாத, சரியா? ஓகேமா. ஏய், இங்க வா இங்க வா, காலையில உன் பர்த்டேக்கு அம்மாச்சி ஒரு புது டிரெஸ் எடுத்து கொடுத்தாங்கல, அதை போட்டுக்க.